போன வீடியோ ஓடிட்டே இருக்கும்போது மெமரி கார்டு ஃபுல் ஆகிடுச்சின்னு கட் ஆகிடுச்சு. ஸோ பழைய ஃபைல்ஸ்லாம் கொஞ்சம் டெலீட் பண்ணிவிட்டு ரீஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் ரைட் சைடில் பார்க்குறது இன்னொரு பைபாஸ், நம்ம வெங்கம்பாக்கம் பார்த்தோம், அடுத்தது தல்பாக்கம் பார்த்தோம், அடுத்தது கூவத்தூர் பார்த்தோம். கூவத்தூர்லேருந்து வெளில வந்த உடனேயே இந்த பைபாஸ் ஆரம்பிக்குது ரைட் சைடில். இதுவும் ஒரு பெரிய பைபாஸ் தான். இங்கே உள்ள நிறையா பெண்டெல்லாம் சரி பண்ணிவிட்டு அது வந்து வெளில வரும். அதை தான் இப்போ பார்க்க போகிறோம். பரவாயில்ல, இன்னொரு 1 ஹவருக்கு இதில் கார்டில் இடம் இருக்குது, அதுக்குள்ளே நான் வந்து ஆஃப் பண்ணிவிடுவேன். இங்கே ஏதோ திருவிழா நடக்குது, காலையிலே பார்த்தேன். காலையில் 4 மணிக்கு வந்தேன், 4:30 கிளம்பினேன். அடுத்து சார்ஜும் ஆஃப் ஆக போகுது நினைக்கிறேன். சரி, ரெக்கார்ட் ஆகிற வரைக்கும் ஆகட்டும். என்கிட்ட ஸ்பேர் பேட்டரி இருக்குது, அதை போட்டுருவேன். இப்பொழுது இது ஒரு பைபாஸ், ஆனால் சின்ன பைபாஸ் மாதிரி தான் தெரியுது. அது கிட்டத்தட்ட போட்டாங்க சிமெண்ட்டில். இதோ இங்கே தெரியுதா, இங்கே வந்து சேருது, ரைட் சைடில் வந்து சேருதா, சூப்பராக போட்டிருக்காங்க. இதை எடுத்து காட்டுறேன், இப்போ தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே வந்து அது ஸ்ட்ரெயிட் பண்ணுறாங்க. நேராக பார்த்தோன்னா நமக்கு இது இருக்குது, ரோடை வந்து அகலப்படுத்திட்டு இருக்காங்க. என்னுடைய அந்த ஜெர்மன் சேனலில் 1999 சப்ஸ்கிரைபர், 2000 ஆவது சப்ஸ்கிரைபர் வர போகிறாங்க. இப்போ தான் பார்த்துட்டே இருந்தேன். நான் ஆனால் யாரையும் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணுங்கலாம் சொல்ல மாட்டேன், ஏன்னா நான் ஒன்றும் பெருசாக ரெகுலராலாம் போடுறது கிடையாது. நான் போடுறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், வீடியோ மேபி விசா பற்றி போடுவேன், எனக்கு தெரிஞ்சதை ஏதாவது ஒரு நாளேது ஒரு 4 பேருக்கு ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் போடுவேனே தவிர, நான் ஒன்றும் மற்ற யூடியூபர் மாதிரி ரொம்ப பர்ஃபெக்டாக கரெக்டாக அந்த டயத்துக்கு டெய்லி அப்லோட் பண்ணுறது இல்லை, டெய்லி ஏதாவது ஒன்று பேசிகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. நமக்கு சும்மா ஜாலியாக, எனக்கு ஜாலியாக தோணுச்சுன்னா நான் மட்டுக்கு பேசுவேன். ஏதாவது ஒன்று யூஸ்ஃபுல்லாக சும்மா வெட்டியாக பண்ணாமல் ஏதாவது ஒன்று யூஸ்ஃபுல்லாக பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும் கொஞ்சம் நான் கரெக்டாக இருந்துப்பேன். ஏன்னா இந்த ஒரு டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு உபயோகம் இருக்கணும். அதனால் இந்த அடுத்தவங்க கதையை நான் எடுத்து அடிக்க மாட்டேன். பெருசாக எனக்கு அதில் ஒரு ஈடுபாடும் கிடையாது. நான் என்ன சொல்லியிருந்தேன், ஐஎல்ஸ் பற்றி பேசியிருந்தேன்னா, ஐஎல்ஸ் வந்து ஈஸியாக இருந்தது இன்னைக்கு. ஸ்பீக்கிங் வந்து போன தடவை கொஞ்சம் சொதப்பிட்டேன், ஸ்பீக்கிங்கில் கொஞ்சம் நர்வஸ் ஆயிடுச்சு. இந்த தடவை வந்து உட்ரா போட்டோம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ரிலாக்ஸாக போனேன்னா, அதனால் நான் பாட்டுக்கு ஜாலியாக அப்படியே ஏதோ ஒரு டூரிஸ்ட் பிளேஸை பற்றி கேட்டாங்க. எந்த டூரிஸ்ட் பிளேஸ் வந்து நிறையா பேர் வராத ஒரு டூரிஸ்ட் பிளேஸ், அந்த டூரிஸ்ட் பிளேஸில் என்ன அவ்வளோ பெரிய முக்கியத்துவம் இருக்குது, ஏன் அதுக்கு வந்து வரமாட்டுறாங்க அப்படின்னு கேட்டாங்க. ஓ, நியூ கோ பஸ்ஸு, இப்போ என்ன ஓவர்டேக் பண்ணிட்டு வருது பாருங்கள், நியூ கோ. இதில் போயிருக்கேன் நான் ஒரு தடவை, இது எலக்ட்ரிக் பஸ்ஸு. டிக்கெட்டு 370 பீக் டைமில் வந்து 600-700 வரைக்கும் கூட போகும், பார்த்துருக்கேன். பறக்கலாம் மாட்டாங்க, நார்மலாக தான் போகிறாங்க. எனக்கு ஆனால் காலுக்கு வலிக்க ஆரம்பிச்சிருச்சு, எனக்கு செட் ஆகலை. நான் கொஞ்சம் ஹைட்டா 6 சம்திங் இருப்பேன் நினைக்கிறேன், 6 இருப்பேன்னு நினைக்கிறேன். 184 ஏதோ ஒரு சென்டிமீட்டர் இருப்பேன். கால் ரொம்ப வலிச்சுது, இந்த இது செட் ஆகலை இந்த பஸ்ஸு. இப்போ அங்கே போன பைபாஸு எங்க, அவ்வளோதான் அந்த பைபாஸ் தான் வந்து சேர்ந்துருச்சு இல்லை. சரி சரி, இப்போ இன்னொரு பைபாஸ் இங்கே வரும். என்ன சொல்லியிருந்தேன், ஐஎல்ஸில் வந்து ஸ்பீக்கிங் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக பண்ணேன்னா, வீடியோ கால் தான், நேராக ஆள் இல்லை. ஸோ இல்லை, எக்ஸாமினர் வந்து வீடியோ கான்ஃபரன்ஸில் இருந்தாங்க, அவங்ககிட்ட பேசுனா சும்மா கேஷுவலாக தான். எதுக்கானா இதை நான் இப்போ ஐஎல்ஸ் எழுதுறேன்னா, என்கிட்ட ஏற்கனவே ஐஎல்ஸ் ஜென்ரல் இருக்குன்னு சொன்னேன்னா,
இப்போ ஐஎல்ஸ் அகாடமிக் எழுதுகிறேன் இந்த தடவை. எழுதுறதுக்கு காரணம், நான் வந்து யூனிவர்சிட்டிக்கு படிக்க போக போகிறேன். அதனால் அதுக்கு வந்து ஐஎல்ஸ் அகாடமிக் கேட்பாங்க. ஸோ 2 வருஷம் வேலிடிட்டி இருக்குது, எடுத்து வச்சுக்கிட்டோம் எழுதி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நல்லது. அதனாலே எழுதுறேன். இங்கே திருவிழா நடக்குது, திருவிழா செம்மையாக இருக்கா. எஸ்சிடிசி பொதுவாகவே விரட்ட மாட்டேன், யாரையுமே சேஸ் எல்லாம் பண்ணி ஓவர் ஸ்பீடு போய் இப்படிலாம் பண்ண மாட்டேன். நம்ம பாட்டுக்கு அப்படியே ரிலாக்ஸாக ஸ்லோவாக எதுக்கு சொன்னேன், அந்த மாதிரி சப்ஸ்கிரைப்லாம் பண்ணுங்கலாம் நான் வந்து சொல்ல மாட்டேன்னா. இந்த ஸோ அந்த 2000வது சப்ஸ்கிரைபர் வந்து சும்மா ஒரு சொல்லலைனாலுமே நான் அதில் சொல்லவே இல்லை சுத்தமாக. அதில் எந்த வீடியோலையுமே வந்து கிட்டத்தட்ட ஒரு 40வது சப்ஸ்கிரைபர்லேருந்து நான் வந்து சொல்லவே இல்லை. அது அவங்களாம் வந்து பார்த்துட்டு பிடிச்சி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஓகே, அதுக்காக நம்ம போடணும் அப்படின்னு ஒரு வீடியோ அப்பப்போ ரெகுலராக என்னுடைய ஜெர்மன் மறக்காமல் இருக்க பப்ளிஷ் பண்ணிக்கிறது. பெருசா ஒன்றும் வீடியோ போடுறது இல்லைன்னா எனக்கு வந்து போடணும்னு ஆர்வம் இருக்கும், வீடியோ தயாரிக்கணும். ஆனால் இன்னும் பெருசாக பேசுகிற திறமெல்லாம் கிடையாது நம்மக்கிட்ட. சும்மா இந்தமாரி ஏதோ ஒன்று பேசிகிட்டு இருப்பேன், அது அப்படியே அழகாக எல்லோரும் பண்ணும்போது பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது. கோர்வையாக பண்ணுறாங்களா, அழகாக பேசுகிறாங்க, எடிட்டிங்லாம் செம்மையாக பண்ணுறாங்க, நமக்கு ஆர்வம் தான் இருக்குது. அதை மீறி ஒரு சோம்பேறித்தனம் செமையாக இருக்குது. நான் 2011 சேனல் வச்சுருக்கேன். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த வீடியோவுடைய சேனலோடைய ஸ்டார்ட் டேட்டை போய் பார்த்தீங்கன்னா 2011 இருக்கும், கிட்டத்தட்ட 13 வருஷம். ஆனால் ஏதாவது உருப்படியாக பண்ணியிருக்கேனா அப்படின்னு கேட்டால் ஏதோ ஒரு 10% இல்லைனா ஒரு 20%. கண்டென்ட் எல்லாமே நல்ல கண்டென்ட். நான் கண்டென்ட் வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபைடான கண்டென்ட், அது நான் ஒத்துப்பேன். ஏன்னா நான் போடுற ஒன்று ஒன்றுமே நான் என்ஜாய் பண்ணி பண்ணுறது. ஆனால் அந்த என்ஜாய்மெண்ட்டை அதே லெவலில் உங்ககிட்ட வீடியோவாக கொண்டு வந்து சேர்க்குறேன்னா அப்படின்னா அது வந்து கேள்விக்குறி தான், நான் இல்லைன்னு சொல்லுவேன். வீடியோ போட்டு வீடியோ அப்படியே பேசிட்டே வந்துட்டு இருக்கேன்.
சரி சரி ஓகே. சரி சரி கூப்பிடலாம். நீங்கள் லெஃப்டில் ஒரு பைபாஸ் வந்து ஏறிச்சா, அதுதான் எதோட பைபாஸு. அங்கே பைபாஸ் எங்கே ஆரம்பிச்சதுன்னு நான் பார்க்க மறந்துட்டேன், அதனால் அங்கே ஒரு பைபாஸ் வந்து ஏறுது. சரியா, நீங்கள் முடிஞ்சதுன்னா பார்த்துக்கோங்க அப்புறமா. இப்போது இங்கே வந்து ஒரு இங்கே ரைட் சைட்லேயும் பெருசாக இந்த ரோடை வந்து விரிவுபடுத்துகிறாங்க. இந்த லெஃப்ட் சைடில் ஒரு அருவி மாதிரி போகுது தண்ணி, சூப்பராக இருக்கும். இந்த நேச்சர் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகு. எனக்கு இந்த மரங்கள், நேச்சர், மலை இதெல்லாமே ரொம்ப பிடிக்கும். ரைட் சைடில் வந்து ரோடு போதா பெருசாக அகலப்படுத்திட்டு இருக்காங்க. நான் சொன்ன மாதிரி நிறைய பேர் வந்து அழகாக எல்லாம் பண்ணுவாங்களா, நமக்கு வந்து அந்த அளவு பண்ணணும்னு என்னவங்களாம் இருக்கு. அதான் 11 ஸ்டார்ட் பண்ணி வச்சுருக்கேன், ஆனால் அது அழகாக கொண்டு வந்து வந்து சேர்க்க தான் தெரில எனக்கு. அதில் டைம் நான் நிறையா வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர்லாம் வாங்கினேன், நிறையா பண்ணியிருக்கேன். மைக் வாங்கியிருக்கேன், கேமரா வாங்கினேன், எல்லாம் செலவு தான் பண்ணுறேன். ஏன்னா ஒரு ஆர்வம் இருக்குது எனக்கு, அதனால் அதில் ஒரு செலவு பண்ணி பண்ணுறேன். ஒரு லெஃப்ட் சைடில் ஒரு இந்த ரோடை வந்து ஸ்ட்ரெயிட் பண்ணுறாங்க, ஒன்றுமே இல்லை. இந்த குட்டி பெண்டை வந்து கரெக்ட் பண்ணி இதோ சரி பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். இது ஒரு பெரிய ஒரு பெரிய பைபாஸ்லாம் கிடையாது, ஒரு குட்டியான இந்த பெண்டை சரி பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி ஆர்வம் இருக்குது, வீடியோலாம் எடுப்பேன், ஆனால் ஒரு கோர்வையாக பேச தெரியாது. ஒரு மக்களுக்கு பிடிக்கிற மாதிரி அந்த ஃபுல் ஏதோ எத்தனை நேரம் போடுறோமோ அத்தனை நேரம் வந்து எல்லாரையும் கட்டி வீடியோவில் பார்க்குற அளவுக்குலாம் பேச வராது எனக்கு. அந்த திறமை வளர்த்துக்கணுமோ என்னவோ, அதனால் பெருசாக நான் அப்படியே இப்பயுமே பார்த்தீங்கன்னா எல்லாமே ராவாக வீடியோ எடுத்து அப்படியே அப்லோட் பண்ணிவிடுவேன். பெருசாக எடிட்டிங்லாம் இப்போ பண்ணுறதில்ல. கடந்த கொஞ்சம் வீடியோக்கள்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு வீடியோ டைம் இருக்க மாட்டேங்குது. நான் மெயினாக என்ன வேலை பார்த்துட்ருக்கேன், இது என்னுடைய ஒரு பேஷன். டைம் எடுத்து வீடியோ எடிட் பண்ணுற அளவுக்கு மிஷினும் பெருசாக இல்லை, அது போய் பண்ணுற அளவுக்கு நேரமும் இருக்க மாட்டேங்குது நமக்கு. ஒரு வீடியோவும் 3GB 4GBன்னு இருக்கு, மிஷின் படுத்துடுது. அதனால் அப்படியே பண்ணிடுறது. இப்போ இங்கே ஒரு பாலம் வருதா, இப்போ பாலத்துக்குள்ள நுழைய போகிறோம். இங்கே லெஃப்ட் சைடில் வந்து ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த பாலத்தையே பைபாஸ் பண்ணுற மாதிரி அங்கே ஒரு பாலம் கட்டுறாங்க. இதில் கிளியராக தெரியுதா என்னன்னு எனக்கு தெரியல, ஆனால் முடிஞ்ச வரைக்கும் நான் அப்படியே எடுக்கிறேன் பாருங்கள் கீழே. ஸோ இந்த பாலத்துக்கு வந்து நம்ம இனிமேல் திரும்ப வேண்டாம், அந்த புதுசாக ஒரு பாலம் வருது, அந்த பாலத்து மேலே நம்ம ஏறி வந்துடலாம். இந்த இடம் ஒரு ஷார்ப்பான பெண்டு, இங்கே பார்க்குறோம்ல இந்த பெண்டு வந்து ரொம்ப டேஞ்சரான பெண்டு. நிறையா வண்டி வந்து இந்த இடத்துல நைட் டைமில் வந்து தெரியாமல் கொண்டு போய் உள்ளே பள்ளத்தில் இறக்கிடுவாங்க. பார்த்துருக்கேன் நானே நிறையா காரு. அதை சரி பண்ணுறதுக்காக தான் அங்கே அந்த ஸ்ட்ரெயிட் பண்ணுறாங்க, இந்த பாலத்தையே வந்து ஸ்ட்ரெயிட் பண்ணுறாங்க. இதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயங்கள். நிறையா ரோடு ஒர்க்கு செம்மையாக நடக்குது தமிழ்நாடு ஃபுல்லாகவே. எங்கே பார்த்தாலும் ரோடு எக்ஸ்டென்ஷன்னு அந்த ஆக்கிரமிப்பு எடுக்கிறது எல்லாம் நிறையா பண்ணியிருக்காங்க. அந்த பாலம் வந்து இங்கே தான் வந்து ஏறுது. லெஃப்ட் சைடில் தெரியுதா வேலை நடக்குதா, அங்கேயிருந்து வந்துட்டு திரும்பி இங்கே இப்படி போயிடுது. இந்த பெண்டை விட்டுட்டு அப்படி போயிடுது லெஃப்ட் சைடில் ஸ்ட்ரெயிட்டாக. செமையான பிளான் தான், ஆனால் நல்லா தான் பண்ணுறாங்க. இது ஃபினிஷ் ஆகி வரும்போது தான் சூப்பராக இருக்கும். சரி நம்ம விஷயத்துக்கு வருவோம். நான் என்ன சொல்லியிருந்தேன், அதான் வீடியோ வந்து பெருசாக தான் போடுறதில்ல. நம்ம ஒழுங்காக போடாத போது நம்ம யாரை போய் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னு என்னதான் சொல்லிட்டேன். பிடிச்சா பாருங்கள், சப்ஸ்கிரைப் வேணா பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ போட்டால் நான் வீடியோ போடும்போதும் நோட்டிஃபை மை சப்ஸ்கிரைபர்னு கொடுக்க மாட்டேன். ஏன்னா நம்ம எல்லா வீடியோவும் கலந்து கட்டி போடுறோம்,
நான் வந்து ஒரு சேனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஜெர்மனுக்கு தான் ஒரே சேனலாக வச்சுருக்கேன், அப்புறம் டெக்னிக்கலுக்கு ஒரு சேனலாக வச்சேன். மற்றபடி இதே சேனலில் தான் எல்லாத்தையுமே அடித்து தள்ளிட்டு இருப்பேன். அஸ்ட்ராலஜி இதில் போட்டேன், நான் சும்மா ஊர் சுற்றுறதையும் இதில் போட்டேன், வீசாவை பற்றியும் போடுவேன், இங்கிலீஷ்லேயும் இதை போடுவேன், தமிழ்லேயும் இதிலேயே போடுவேன். அப்படிங்கும் போது இது வந்து ஒரு பர்சனல் சேனல், ராஜேஷ் அப்படிங்கிறவருடைய அவர் என்ன பண்ணுறாரு அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சேனல். ஸோ என்கிட்ட பேசுகிற மாதிரி என்கிட்ட நீங்கள் பழகிறீங்க பேசுகிறீங்க அப்படின்னா இந்த சேனலில் பார்த்தா தெரியும். அப்போ என்கிட்ட நீங்கள் ஒரே ஒரு விஷயம் மட்டும் பேச முடியாது. என்கிட்ட எங்கள் ஃப்ரெண்டாக இருக்கீங்க பேசுகிறீங்கன்னா எல்லாமே தான் நான் பேசுவேன். அதை மைண்டில் வச்சு தான் நான் ஒரே சேனல்லே போடுறது. அதனால் நான் வந்து நோட்டிஃபை ஆஃப் பண்ணிவிடுவேன். ஸோ நான் ஏதாவது வீடியோ போட்டேன்னா உங்களுக்கு வந்து நோட்டிஃபைலாம் வராது, நோட்டிஃபை ஆஃப் பண்ணிட்டு தான் நான் போடுவேன். ஸோ என்ன பண்ணணும் நீங்கள் வந்து, அதனால தான் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா இப்போ உங்களுக்கு வந்து ஆங்கிலம் மட்டும் தெரிஞ்சிருக்கலாம், தமிழ் தெரியாமல் இருக்கலாம். தமிழ் வீடியோலாம் போடுவேன், நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு தமிழ் மட்டும் தெரிஞ்சிருக்கலாம், நான் ஆங்கில வீடியோலாம் நிறையா போடுவேன், உங்களுக்கு யூஸே இருக்காது அந்த வீடியோலாம், ஸ்கிப் பண்ணிவிடுவீங்க. அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபை எல்லாம் போடவே சொல்ல மாட்டேன். அது வேணுங்கிறவங்க பார்க்கணுன்னு விருப்பம் உள்ளவங்க வந்து பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பண்ணுங்க. நான் வந்து ஒரு பேஷனுக்கு அப்பப்போ போடுவேன், ஆனால் என்னால் வந்து கமிட்மெண்ட் மட்டும் பண்ண முடியாது, கொஞ்சம் கஷ்டம். நான் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிட்டு நான் கரெக்டாக கமிட்டடாக போடணும் வீடியோ. ஆனால் நான் ஒரு ஒன்றாம் நம்பர் சோம்பேறி, சோம்பேறியிலே மகா சோம்பேறின்னா, அதனால் நான் வந்து எப்போ தான் அப்பப்போ போடுவேன், அப்பப்போ தோணும்போது எடுத்து போடுவேன். பட் ஒரு நல்ல உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு விதத்தில் ஒரு பயனுள்ள ஒரு வீடியோவாக வரும். நான் சொன்ன மாதிரி தேவையான வீடியோவாக வரும், தேவையில்லாத கதையாக அடிச்சுட்டு இருக்காம சூப்பராக. இப்போ என்ன பண்ணுறோம், இந்த பைபாஸ் தாண்டி வந்தாச்சு, அந்த பாலத்தையும் பார்த்தாச்சு, இப்போ இந்த ரோடு, இது வந்து மரக்காணம் போகிற ரோடு. இந்த ரோட்டில் தான் காலையில் ஒரு 5 மணிக்கு வந்து டங்கு டிங்கு டங்கு டிங்குன்னு வண்டி டான்ஸ் ஆகிடுச்சு. ஏதாவது ஸ்பீடாக போயிட்டே இருக்கும், டப்புன்னு ரோடு வந்து தெரியவே தெரியாது அந்த பள்ளம், பின்னாடி ஒரு பஸ் ஹாரன் அடிக்கிறாங்க. எனக்கெல்லாம் இவ்வளோ ஹாரன் தேவையில்லை, நீங்கள் பாட்டுக்கு ஓவர்டேக் பண்ண முடிஞ்சால் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஹாரன் ஹாரன் எனக்கு, நானே சோவாக போயிட்டு இருக்கேன், எனக்கு ஹாரன். நான் பார்க்குற சில யூடியூப் வீடியோக்கள், என்ன வீடியோஸ்லாம் நான் வந்து, சரி நான் இதை வந்து என்ன பண்ணுறேன், அடுத்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணுறேன். இது 18 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் சொன்ன கேமராவே கவுண்டுச்சு, இப்போ தான் சொல்லி முடித்தேன். சரி இதோட இந்த வீடியோ நிறுத்திக்கிறேன்.